இப்போ ஸ்டார்ட் பண்ண. ஃப்ளேம் வந்து ரொம்ப மினிமேக்ஸியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விசில் வரைக்குமாவது மினிமம் ஃப்ளேமில் இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்கு வெயிட்டை ஃபஸ்ட்டே போட்டுறது. வெயிட் வால்வு அது இந்த சைஸுன்னு இல்லை, எல்லா சைஸ் குக்கர்லையுமே இந்த இந்த வெயிட் போடவே கூடாது. வெயிட் வால்வு ஸ்டீம் வர ஆரம்பிச்சோன்னு தான் போடணும். இதுதான் மெயின். இதில் இந்த குக்கர் இந்த சைஸுன்னு இல்லை, எல்லா 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 குக்கருக்குமே, எல்லா சைஸ் குக்கருக்குமே. இந்த 1.5 லிட்டரில் கீழே எவ்வளோ தண்ணி விடலாம்ல? ஒரு குக்கரோட சைஸ்லேருந்து ஒரு 10%. 10% இதில் குக்கு அதாவது செப்பரேட்டர் வைக்கிறதா இருந்தால் 10% வச்சா போதும். ஓகே, அதாவது அந்த வைக்கிற பவுல் வந்து ஃப்ளோட்டிங் ரேஞ்சில் இருக்கும். ஓகே, வர ஆரம்பித்தோன்னா வெயிட்டை போட்டுட்டு கம்பல்சரி மினிமம் ஃப்ளேம் ஆக்கிடணும். ஃபஸ்ட்டு விசிலுக்கு ஃபுல்லாக வரலாமா? ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கலாம், ஆனால் அடுத்த விசிலுக்கு கம்பல்சரி ஸ்லோ பண்ணாதான். அந்த டைமிங் வந்து எக்ஸஸாக போகும், குக்கிங் ஃபுட்டு நல்லா வேகும். ஓகே, இதனால் ஒரு 2-3 நிமிஷம் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அதனால ஃபுட்டுக்கு நல்லது. சட்டன் ஆகுன்றதுக்காக ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கிறது அட்வைசபிள் கிடையாது.